ஒரு கம்பீரமான குரலை கொடுத்தவர் தானலிங்க நாடார் ஐயா அவர்கள். அவர்கள் பிறந்த மண்ணில் நம்ம 77வது சுதந்திர தின நாளை கொண்டாடுகின்றோம் சகோதர சகோதரிகளே. மார்ஷல் நேசமணி ஐயா அவர்கள் கன்னியாகுமரி இன்றைக்கு தமிழகத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர். அவருடைய மண்ணிலே, அவர் பிறந்த மண்ணிலே இன்று நம்முடைய 77வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. கர்மவீரர் காமராஜர் ஐயாவை விருதுநகரிலே சூழ்ச்சி செய்து தோற்கடித்த பிறகு 1969 நாகர்கோவில் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கு வந்த பொழுது எத்தனையோ சூழ்ச்சி செய்து காமராஜர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுக திட்டம் போட்ட பொழுது 150,000 ஓட்டுக்கு மேலே வெற்றி பெற செய்து ஒரு தேசியவாதியை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கிற சகோதர சகோதரர். அதனாலதான் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் சொன்னார்கள், நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். அதாவது திமுகவை பொறுத்தவரை நெல்லையோடு எல்லை முடிந்துவிடும், குமரிக்கு வந்தால் தொல்லை என்று சொன்ன திமுக இன்னைக்கு குமரியில சில தொகுதியில் மக்கள் பிரதிநிதியாக இருப்பது நமக்கு ஆச்சரியமாகிறது. அதனால் சகோதர சகோதரிகளே, எப்படியெல்லாம் தேசியத்தின் பக்கம் இருந்து எப்படியெல்லாம் ஆன்மீகத்தை வளர்த்தெடுத்து தேசியவாதிகளை உருவாக்கி மிக அற்புதமான ஒரு மண்ணாக இருக்கக்கூடிய குமரி மண்ணில 35வது சட்டமன்ற தொகுதியாக என் மண் என் மக்கள் யாத்திரை எழுச்சியாக என்று வந்திருக்கிற சகோதர சகோதரர். ஒரு முறை கர்மவீரர் காமராஜர் ஐயாவை எலிசபெத் ராணி அவர்கள் சந்தித்த போது கேட்டாங்க, நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கர்மவீரர் காமராஜர் ஐயாவை கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, எத்தனையோ பெண்கள் என்னுடைய மண்ணிலே திருமணத்திற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, எத்தனையோ பெண்ணிற்கு அடுத்த முறை உணவு எங்கே இருந்து வரும் என்று தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது திருமணம் என்பது என்னுடைய சிந்தனையிலே கடைசியில் இருக்கக்கூடிய பொருள் என்று சொன்ன கர்மவீரர் காமராஜர் ஐயா வாழ்ந்த தமிழகத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்க்கின்றோம். ஒரு குடும்பம், அவர்களுடைய மகன், அவர்களுடைய மருமகன், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய ஆட்சி 28 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய ஒரு முக்கியமான உத்தேசம் என்பது மக்களை அவர்கள் இடத்திலே சந்தித்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி அவலங்களை உங்களிடம் எடுத்துச் சொல், எப்படிப்பட்ட மோசமான குடும்ப ஆட்சி ஊழலாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சாமானிய மக்களுக்கு பட்டிதொட்டி எல்லாம் பேசி பறைசாற்றி 2024 நம்மை காக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலே பாரத பிரதமராக வர வேண்டும் என்பதையும் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி. கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது சில விஷயங்களை நாம் மறக்க முடியாது. அது நம்முடைய இதயத்துல ஒரு முல்லை வைத்து கீறல் போட்டதை போல வெள்ளிக்கோடு கலவரத்தை யாருமே மறக்க மாட்டோம். 1978 இந்திரா காந்தி அம்மையாரை கைது செய்ய பிறகு இங்கிருந்த காங்கிரஸ்காரங்க ஒரு பஸ் கொளுத்தி 9 பேரை உயிரோடு கொளுத்தினார். 3 பெண்கள், அதில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அடக்கம், ஒரு குழந்தையும் அடக்கம். அதனாலதான் இன்னைக்கும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இரல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீ கொளுத்தி காங்கிரஸ் என்று சொல்வார்கள். கன்னியாகுமரியை பொறுத்தவரை இன்னைக்கு அதே போன்ற தீயை நாடெல்லாம் கொளுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி வெள்ளிக்கோட்டில் ஒரு பஸ்ஸை கொளுத்தினார்களோ இன்று காங்கிரஸ் கட்சி நாடெல்லாமே பிரிவினைவாதம் என்கின்ற தீயை கொளுத்துறாங்க, ஜாதி என்கின்ற தீயை கொளுத்தி போடுறாங்க, மதம் என்கின்ற தீயை கொளுத்தி போடுறாங்க. அவர்கள் இருந்த பொழுது வடகிழக்கு என்பது சிறு சிறு துண்டுகளாக இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை 51 முறை 9 ஆண்டுகளிலே வடகிழக்கு சென்றிருக்கின்றார்கள். 51 முறை நம்ம கேபினட்ல இருக்கக்கூடிய 66 அமைச்சர்களும் மொத்தமாக 400 முறைக்கு மேலே வடகிழக்கு சென்றிருக்கின்றார்கள். வடகிழக்கை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அஷ்டலட்சுமி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வடகிழக்கு, நம்முடைய ஆட்சி காலத்தில் முன்னேற்றத்தை பார்த்த வடகிழக்கு, பாரதத்தோடு ஒற்றுமையாக இணங்கி உறுதியோடு இருக்கக்கூடிய வடகிழக்கு இன்னைக்கு பாருங்க காங்கிரஸ் வந்த பிறகு எப்படி பிரித்தாடி கொண்டிருக்கின்றார். ஒரே ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பில் ஏற்பட்ட கலவரம், ஒரு ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்திற்கு எஸ்டி அந்தஸ்து கொடுத்த பிறகு ஏற்பட்ட ஒரு கலவரத்தை முழுமையாக நம்முடைய அரசு இறங்கி எந்தவித பிரச்சனையும் அரசாக ஏற்படுத்தாமல் 2 சமுதாயத்தையும் இரக்கமாக பேசி கிட்டத்தட்ட கலவரத்தை அடக்கி அமைதியை கொண்டு வந்த பிறகும் கூட இந்தியா முழுவதும் சென்று மணிப்பூரில் இது நடந்துருச்சு, மணிப்பூரில் அது நடந்துருச்சு அப்படின்னு ஊரெல்லாம் பார்க்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் போஸ்ட் ஒட்டி வச்சிருக்கிறான். காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்படுத்திருக்கின்றேன். இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பிறகு டெல்லியிலே நீங்கள் கலவரம் நடத்தி சீக்கியர்களை கொண்டீர்கள், அது ஒரு ஆர்கனைஸ்டு கலவரம், ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம், அரசே சம்பந்தப்பட்டு சீக்கியர்களை கொண்டு குவித்து இந்திரா காந்தி அம்மையாருடைய இறப்புக்கு பழி வீத்திரல்லவா, அது நீங்கள் செய்த உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாறாத வடு.
அதற்கு காங்கிரஸ் கட்சியில போய் கேக்குறாங்க மூத்த தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பெரிய மரம் சாயும் பொழுது அதிர்ச்சி ஏற்படுவது இயல்புதான அப்படி காங்கிரஸ் உடைய முக்கிய புள்ளிகள் இன்னைக்கு 1984 சிக்ரேட்ல இருக்கிறார் அது கலவரம் இதே மணிப்பூர்ல நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 60க்கும் மேற்பட்ட நம்முடைய தாய்மார்கள் நிர்வாணமாக ஆடை இல்லாமல் ரோட்டில் நடந்து வந்தார்கள் இல்லையா அது உங்கள் ஆட்சிக்கு கிடைத்த ஒரு கோரமான ஒரு வடு எதற்காக நடந்து வந்தார்கள் 2004-5 இதே மணிப்பூர்ல 60க்கும் மேற்பட்ட பெண்கள் மணிப்பூர்ல நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆர்மி அடக்குமுறை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக இதே மணிப்பூர்ல 60க்கும் மேற்பட்ட பெண்கள் நிர்வாணமாக நடந்து வந்தார் அதற்கு காங்கிரஸ்காரங்க என்ன பதில் சொல்றேன் 50 முறை 9 ஆண்டுகளிலே வடகிழக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் நீங்க எத்தனை முறை போனீங்க எனக்கு வடகிழக்கு என்பது கிட்டத்தட்ட அமைதி பூங்காவாக மாற்றம் 2014க்கு முன்பு மணிப்பூர் எப்படி இருந்தது எத்தனை சாவுகள் மணிப்பூர் காஷ்மீரில் எத்தனை சாவுகள் இறப்பை இந்து முஸ்லீம் என்று பார்த்தார்களா ஒரு துப்பாக்கி சூட்டில் வரக்கூடிய ஒரு புல்லட் இந்து முஸ்லீமை பார்க்கவில்லை பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஒரு தீவிரவாதியினுடைய புல்லட் இந்து முஸ்லீம் என்று பார்க்கவில்லை கொண்டு குவிக்கப்பட்டார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் காஷ்மீரிலே செத்து மடிந்தார் 1000க்கும் மேற்பட்டவங்க இதே மணிப்பூர்ல 2014க்கு முன்பு இறந்தார் இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு இந்த விஷயத்தை தவிர கிட்டத்தட்ட மணிப்பூர்ல எந்த இறப்பும் இல்லை என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கிய பிறகு ஹைகோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்புல ஒரு சமுதாயத்திற்கு எஸ்டி அந்தஸ்து கொடுத்தாங்க இன்னொரு சமுதாயம் அதை விரோதம் செய்து கலவரமாக மாறி இன்று அடக்கப்பட்டிருக்கிறது மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டும் மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டும் நடப்பதற்கு பிஜேபி காரணம் என்று இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் தண்டோரா போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றனர் காஷ்மீர் 1947க்கு பிறகு முதன் முதலாக அமைதியான ஒரு பிரதேசம் அங்கு இஸ்லாமியர் இருக்கிறார் மோடி அவர்கள் இஸ்லாமியர் இந்துக்கள் என்று பார்த்தார்களா காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நன்றாக இருக்க வேண்டும் துப்பாக்கி சூடுக்கு பலியாக கூடாது என்பதற்காகத்தான் 320 எடுக்கப்பட்ட சகோதரர்